கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆவிக்குரிய மற்றும் மாம்சத்துக்குரிய நிலையில் செயல்படும் ஒரு விசுவாசியை எப்படி அடையாளம் காண்பது, எப்படி அந்த வித்தியாசத்தை தெரிந்து கொள்வது என்பதை குறித்து இன்றைக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியாக விரும்புகிறேன். பொதுவாக கிறிஸ்தவ உலகத்தில் ஆவிக்குரிய வரத்தில் ஒருவர் சிறந்தவராக இருப்பார் என்றால் அவரை உடனடியாக நாம் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணிக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆவிக்குரிய வரத்திற்கும் ஆவிக்குரியவர்களாய் இருப்பதற்கும் நேரடியான எந்த தொடர்பும் இல்லை. ஆவிக்குரிய வரத்தை ஒருவர் உடையவராய் இருந்தாலும் அவர் மாம்சத்துக்குரியவராக இருக்க முடியும் என்பதை வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. பவுல் இதை மிக அழகாக 1 கொரிந்தியர் 1:7 எழுதியிருக்கிறார். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் கவனியுங்கள், யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய். அதனுடைய அர்த்தம் நிறைவாக அவர்களுக்கு வரம் இருக்கிறது. குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இவர்கள் இயேசுனுடைய 2வது வருகைக்கென்று காத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். சகல வரமும் அவர்களுக்குள் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் அவர்களை உடனே ஆவிக்குரியவர்கள் என்று நாம் எண்ணுவோம். ஆனால் 1 கொரிந்தியர் 3:1 நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதே சபையை குறித்து பவுல் என்ன சொல்கிறார்? மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும், கவனியுங்கள், மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று என்று சொல்கிறார். தொடர்ந்து 2-3 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஏன் அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்குள் வாக்குவாதம் பேரகம் எல்லாம் இருந்ததை குறித்து அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு மனிதன் ஆவிக்குரியவன் என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதை குறித்து நான் உங்களுக்கு விவரிப்பதற்கு முன்பாக முதலாவது மனிதனை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 6:19 இப்படி சொல்கிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அன்புக்குரியவர்களே, இந்த இடத்தில் நம்மை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? நாம் தான் இப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டில் நாம் ஆலயமாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு கட்டிடம் ஆலயமாக இருந்தது. எனவே புதிய ஏற்பாட்டில் உள்ள ஆலயத்தை குறித்து அறிய வேண்டுமென்றால் பழைய ஏற்பாட்டில் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தின் அமைப்பை நாம் பார்ப்போம் என்றால் அது 3 பகுதிகளை உடைய ஒரு கட்டிடமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் என்று சொல்லக்கூடிய 3 பகுதிகள் அந்த தேவ ஆலயத்துக்கு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் வேதத்தில் 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிக்கும் பொழுது எப்படி தேவனுடைய ஆலயத்தில் பழைய ஏற்பாட்டில் 3 பகுதிகள் இருந்ததோ அதே போல் நாமும் இப்பொழுது ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. எனவே பழைய ஏற்பாட்டோடு புதிய ஏற்பாட்டை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய ஆவி பழைய ஏற்பாட்டிலிருந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும், நம்முடைய ஆத்மா பரிசுத்த ஸ்தலத்திற்கும், நம்முடைய சரீரம் பிரகாரத்திற்கும் ஒப்பாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் அறிந்தபடி பழைய ஏற்பாட்டில் தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாசமாயிருந்தார். எனவே இரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்வில் தேவன் இப்பொழுது நம்முடைய ஆவியில் குடிகொண்டிருக்கிறார். எனவே நாம் ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் தேவன் குடிகொண்டிருக்கிற அந்த ஆவிக்குள்ளிருந்து தான் நாம் இயங்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் எல்லாரும் வெளியே காத்து கொண்டிருக்கும் பொழுது ஆசாரியன் தேவனிடத்தில் சென்று தேவனுடைய வார்த்தைகளை பெற்று எப்படி வெளியே வந்து மனிதனுக்கு அவன் சொல்லுவானோ அதே போல இப்பொழுதும் நம்முடைய ஆவி கொடுக்கிற செய்திகளை நம்முடைய சரீரத்தின் செயல்களாக நாம் வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே
ஒரு ஆவிக்குரிய மனிதனையும் ஒரு மாம்சத்துக்குரிய மனிதனையும் எப்படி நாம் வித்தியாசப்படுத்தி காண முடியும் என்றால், ஆவிக்குரிய மனிதன் இந்த படத்தில் இடது பக்கம் உள்ளதை பாருங்கள், உள்ளிருந்து வெளியாக இயங்கக்கூடியவன். அவனுடைய ஆவியிலிருந்து, அந்த ஆவி தலைமைத்துவ நிலையிலிருந்து ஆத்மாவை அதை இயக்கி, ஆத்மா சரீரத்தை இயக்கி, சரீரத்தின் மூலமாக செயல்கள் வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் மாம்சத்துக்குரிய மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்றால், அவனை இயக்கக்கூடியது சரீரமாக இருக்கிறது. வெளியிலிருந்து அவனுக்கு வரக்கூடிய சில சில தூண்டுதல்கள், ஒருவேளை ஒருவர் அவனை குறித்து தவறாக பேசினார், அதை காதிலே அவன் கேட்டவுடனே அவன் மனதிற்குள் பயங்கரமான வேதனையோ கோபமோ வருகிறதை நாம் பார்க்கின்றோம். இதன் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? மனிதர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பும் தங்கள் மாம்சத்தின் உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து, அதன் மூலமாக வரக்கூடிய செய்திகளை வைத்து, தங்கள் ஆத்மாவையும் ஆவியும் அதற்கு கீழாக இயக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் வெளியிலிருந்து உள்ளாக என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே மீண்டுமாக சொல்கிறேன், உள்ளிருந்து வெளியாக இயங்குபவன் ஆவிக்குரியவன், வெளியிலிருந்து உள்ளாக இயங்குபவன் அவன் மாம்சத்துக்குரியவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை இன்னும் தெளிவாக உங்களுக்கு விளக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த குறிப்பிட்ட படத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தேவன் ஆவியாயிருக்கிறார், மனிதனும் ஆவியாயிருக்கிறார், மனிதனுக்குள் ஆவி இருக்கிறது. இந்த ஆவிக்கு மூன்று அவயவங்கள் இருக்கிறது: ஐக்கியம், உள்ளுணர்வு, மனசாட்சி. இதை நீங்கள் கவனிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்கின்றேன். அதே போல ஆத்மாவிற்கும் மூன்று அவயவங்கள் இருக்கிறது: சித்தம், மனம், உணர்ச்சி என்று சொல்லக்கூடியது. சரீரத்திற்கு நாம் அவயவத்தை குறித்து சொல்ல வேண்டியதில்லை, எல்லா அவயங்களுக்குள்ளும் எலும்பும் சதையும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது தேவன் ஆவியாய் இருக்கிறார், மனிதன் தன்னுடைய ஆவியின் மூலமாக விசுவாசத்தை கொண்டு தேவனோடு ஐக்கியம் என்கின்ற அந்த அவயவத்தை பயன்படுத்தி தேவனோடு அவன் உறவு கொள்ளும் பொழுது, தேவன் தன்னுடைய செய்திகளை அவர் மனிதனுடைய அவயவமான, ஆவியின் அவயவமான உள் உணர்வில் அதை அவர் தருகிறவராக இருக்கின்றார். ஐக்கியத்தின் மூலமாக நாம் தேவனோடு தொடர்பு கொள்கிறோம், உள் உணர்வின் மூலமாக தேவன் நம்மோடு கூட தொடர்பு கொள்கிறவராக அவர் இருக்கிறார். அந்த செய்தி அவனுடைய ஆவியில் உள்ள அடுத்த அவயவமான மனசாட்சிக்குள் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். மனசாட்சி என்பது அது தேவனுடைய சத்தமா, இல்லாவிட்டால் வேறே அசுத்த ஆவிகளின் சத்தமா என்பதை பகுத்தறிந்து நமக்கு உதவி செய்யக்கூடியதாக நம்முடைய ஆவிக்குள் தேவன் அதை வைத்திருக்கின்றார். ஒருமுறை நாம் மனசாட்சியில் தேவனுடைய சத்தத்தை இனம் கண்டுகொண்ட பின்பு அது நம்முடைய ஆத்மாவுக்குள், நம்முடைய சித்தத்திற்குள் அந்த செய்தி வருகிறது. சித்தம் என்பது ஆத்மாவினுடைய ஒரு அவயவம். இந்த சித்தத்தினுடைய வேலை என்னவென்றால், அந்த தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியலாமா வேண்டாமா என்று தீர்மானிக்கக்கூடிய சக்தி இந்த சித்தம் என்ற அவயத்துக்கு இருக்கிறது. ஒருமுறை நாம் இந்த சித்தத்தில் தேவனுடைய வார்த்தைகளுக்கு, செய்திகளுக்கு செவி கொடுப்போம், கொடுக்க வேண்டும் என்று நாம் தீர்மானித்து விட்டால், அந்த செய்தி நம்முடைய ஆத்மாவில் உள்ள அடுத்த அவயவமான மனதிற்குள் வருகிறதை பார்க்கிறோம். மனம் என்பது நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய மூளையை இயக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே முதலாவது மனதில் நாம் அதை பெற்றுக்கொண்ட உடனே ஏற்கனவே அதற்கு கீழ்ப்படிய நாம் தீர்மானித்து விட்டபடியால், நம்முடைய மனம் நம்முடைய சரீரத்தை இயக்குவதற்காக நம்முடைய மூளையின் மூலமாக அதற்கு தேவையான கட்டளைகளை அது பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த செய்தி நம்முடைய ஆத்மாவில் உள்ள உணர்ச்சிக்கு அது ஒரே நேரத்தில் வரும் பொழுது, நாம் மிகுந்த சந்தோஷத்தோடு நம்முடைய சரீரத்தை இயக்கி அவைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அப்படி நம்முடைய மூளையினால் நம்முடைய சரீரம் இயக்கப்பட்டு செயல்களை நாம் செய்யும் பொழுது, இல்லாவிட்டால் நல்ல வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது, அது தேவனுடைய செயலாக மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே இதை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது, தேவன் ஆவிக்குள்ளிருந்து நம்முடைய ஆவியை இயக்கி, அந்த ஆவி நம்முடைய ஆத்மாவை இயக்கி, நம்முடைய ஆத்மா சரீரத்தை இயக்கும் பொழுது வெளிப்படும் செயல்கள் தேவனுடைய செய்கையாக இருக்கிறது.
இப்படிப்பட்ட விதத்தில் இயங்கும் மனிதன் தான் ஆவிக்குரிய மனிதன் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் இரட்சிக்கப்பட்ட பின்பும் மாம்சத்துக்குரியவர்களாக இருப்பவர்களை குறித்து எப்படி அவர்கள் இயங்குகிறார்கள் என்றால், இந்த படத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், உள்ளே இருந்து தேவன் கொடுக்கும் செய்தியை அவன் ஆவியிலே பெற்றிருந்தாலும் மனசாட்சியிலிருந்து ஆத்மாவுக்குள் சித்தத்தில் தீர்மானிக்கும் இடத்திற்கு வரும்பொழுது மாம்சத்துக்குரியவனாக இருப்பதினால் அவனுடைய சித்தம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அது தீர்மானிக்கிற அந்த நேரத்தில் அவனுடைய சரீரத்துக்குள்ளிருந்து வரக்கூடிய உணர்வுகள் அவனுடைய மனதை இயக்கி என்ன செய்கிறது என்றால், சித்தத்தில் கீழ்ப்படிய கூடாதபடிக்கு தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு முரட்டாட்டம் நம்முடைய சித்தத்துக்குள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி எந்த மனிதர்களுக்குள் சித்தத்தில் முரட்டாட்டம் இருக்கிறதோ அவர்கள் ஆவியினால் ஏவப்பட்டாலும் அதன்படி நடவாதபடி தங்கள் சரீரத்திலிருந்து வரக்கூடிய சமிக்கைகளுக்கு மாத்திரம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக அவர் இருப்பதினால் அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இயங்குகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷங்கள் ஆகியிருந்தாலும் நீங்கள் ஆவியின் மூலமாக இயங்காத வரைக்கும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு வரங்கள் உடையவர்களாக இருந்தாலும் நீங்கள் ஆவியினால் ஆளுகை செய்யப்படாமல் உங்களுடைய ஆத்மாவும் சரீரமும் இருக்கும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கிறிஸ்துவ வளர்ச்சி எதில் ஆரம்பிக்கிறது? முதலாவது நம்முடைய ஆவி நம்முடைய ஆழத்துவத்தில் தலைமைத்துவ பொறுப்பிலிருந்து நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய சரீரத்தையும் அது இயக்கும் பொழுது உண்மையான ஆவிக்குரிய மனிதர்களாக முதலாவது வாழ ஆரம்பிக்கிறோம். அதற்கு பின்பு அந்த ஆவிக்குரிய நிலையில் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் உண்மையாகவே தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய செயல்களை இந்த பூமியில் வெளிப்படுத்தி அவரை நாம் மகிமைப்படுத்த முடியும். ஆனால் இன்றைக்கு இரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மறுபடியும் பிறந்த பலர் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கும் நிலையை நாம் பார்க்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் வளர்ச்சியடைந்து ஆவிக்குரியவர்களாக மாறுவதற்கென்று உங்களுக்கு உதவி செய்வதற்காக இப்படிப்பட்ட ஒளி நாடாவை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். நீங்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் வளரும்படியாக உங்களை அன்பாய் கேட்கின்றேன். பலருக்கு இந்த யூடியூப் சேனலை நீங்கள் அறிமுகம் செய்யும்படியாக உங்களை அன்பாய் கேட்கின்றேன். அதே நேரத்தில் நீங்களும் இதில் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் இதில் இணைந்து கொள்ளும்படியாக உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.